கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன்னருள் உணர்ந்தேன். பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன்னருள் உணர்ந்தேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உன் பொதுமை வாழ்ந்திடுவே, உம்மை வாழ்த்திடவே. பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன்னருள் உணர்ந்தே. உன்னாற்றல் நான் உணர்ந்தால் என்னாற்றல் நான் மறப்பேன். இறைவா உன்னாற்றல் நான் உணர்ந்தால் என்னாற்றல் நான் மறப்பேன். என் பலம் நீ என வாசல்கள் திறந்து வைப்பே. வலிய உன் கரங்களில் அடைக்கலம் நான் புகுந்தே. உணர்த்தும் எழுப்பும் வழி நடத்தும். உணர்வேன் எழுவேன் உன் வழி நடப்பேன். பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன் அருள் உணர்ந்தே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே ஆமே. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவரின் ஆசீரை நிறைவாக பெற, இறைவரின் அருளிலே நிலைத்து நிற்க இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். அதே வேளையிலே திருப்பலியில் நல்முறையில் பங்கு பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களான பலவீனங்களுக்கு இறைவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுவர் புனிதரனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்களின் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தும் அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 32 மற்றும்
அதிகாரம் 5 இறை வசனங்கள் 8 முடிய சகோதர சகோதரிகளே ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரையொருவர் மன்னியுங்கள் ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் பரத்தமை அனைத்து ஒழுக்கக்கேடுகள் பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது இதுவே இறை மக்களுக்கு ஏற்ற நடத்தை அவ்வாறே வெட்கங்கட்ட செயல் மடத்தான பேச்சு பகடி பண்ணுதல் ஆகியவற்றை தகாதவை நன்றி சொல்லுதலே தகும் ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர் ஒழுக்கக்கேடாக நடப்போர் சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பெறு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள் ஏனெனில் மேற்கூறிய செயல்கள்தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுள் சினம் வருகின்றது எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம் ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பல்லவி நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் பல்லவி நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் பல்லவி நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் நச்செய்திக்கும் வாழ்த்தொழி உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 13 இறைவாக்கியங்கள் 10 முதல் 17 முடிய
அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்து அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, சட்டம் என்பது என்ன? சட்டங்கள் எதற்காக வகுக்கப்பட்டன? அவற்றை கடைபிடிக்கக்கூடிய அல்லது நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல்கள் எவை என்பதை தெளிவாக புரிந்தவர்கள் மாத்திரமே இந்த மனித வாழ்க்கையினுடைய சட்டங்களுக்கு அர்த்தம் கொடுக்கின்றார்கள். எழுத்துப்பூர்வமான சட்டங்களுக்கு உயிரோட்டம் கொடுப்பது மனித வாழ்க்கையினுடைய அணுகுமுறையும் அவர்களுடைய எண்ணத்தையும் பொறுத்து அமைகின்றது. சட்டங்களை சட்டங்களாக பார்த்தார் அது வெறுமனே எழுத்து. ஆனால் சட்டங்களுக்கு பின்னிருக்கின்ற மனித நேயத்தையும் எப்படிப்பட்ட மனித வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்ற லட்சியத்தையும் உடைய சிறப்பான சிந்தனைவாதிகள் மாத்திரமே சட்டங்களை கூட இந்த மனித குலத்திற்கு உகந்த கருவிகளாக மாற்றியிருக்கின்றார்கள். இந்த நற்செய்தியில் அந்த ஒரு பாகுபாட்டை நாம் சிறப்பாக உற்று நோக்கலாம். யதார்த்தமான ஒரு கேள்வி, நல்லதை செய்வதற்கு சட்டங்கள் அவசியமா? நல்லதை செய்வதற்கு சட்டங்கள் தடையா அல்லது அது படிக்கல்லா? இந்த ஒரு விவாதத்தை எழுப்பி பார்த்தால் இன்றைய நற்செய்தி அழகான அற்புதமான பதிலை இயேசுவின் துணியிலிருந்து வெளிப்படுத்துகின்றது. 18 ஆண்டுகள் ஒரு பெண் தீய ஆவிக்கு உட்பட்டு கூன் விழுந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நிகழ்வு. இதை உற்று நோக்குகின்ற எந்த ஒரு மனிதருக்கும் நிச்சயமாக மாற்றம் இருக்க வேண்டும், அந்த பெண்ணிற்கான ஒரு குணம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் உருவாகும் அந்த பெண்ணுக்குள்ளும் இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல சட்டத்தை முன்னிறுத்துகின்ற அந்த தொழுகை கூட தலைவன், அது தொழுகை கூட தலைவனை மாத்திரமல்ல, அங்கிருந்த அந்த பரிசேய மனநிலையை அல்லது சட்டங்களை வலியுறுத்தி கொண்டிருந்த திருச்சட்ட அறிஞர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகின்றது. ஏன்னா அவங்க கற்றுக் கொடுத்தது அந்த தொழுகை கூட தலைவன் பதிலாக சொல்லுகின்றான், வேலை செய்ய 6 நாள்கள் உண்டு, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம். புரியாத புதிரான ஒரு சட்டம். ஒரு மனிதன் குணமாவது அதற்கு ஓய்வு நாள் என்று இல்லை அல்லது வேலை செய்கின்ற நாட்கள் என்று இல்லை, அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, குணம் பெறுவதற்கும் வேலை செய்வதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அவசியமும் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு சட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்டு
மனித வாழ்க்கையை சீர்குலைத்திருந்தன. அதான் இன்றைய நற்செய்தியில் நாம் காணுகின்ற உண்மை. இன்றைக்கு கூட பல்வேறு விதமான சட்டங்கள் அல்லது மூட பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஏன் இதை செய்கின்றோம் என்பதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏன் இதை செய்தார்கள் என்பதையும் கண்டுபிடிப்பதும் இல்லை. அந்த ஒரு மனநிலையோடு தான் இன்றைக்கு சட்டங்களை அணுகி கொண்டிருக்கின்றோம். எழுதி வச்சிருக்கிறாங்க, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லது இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதற்குரிய சூழலை அவர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள், எனவே அதை சொன்னார்கள். எனவே சட்டங்கள் என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றதோ அதற்கு ஏற்பதான் சட்டம். சட்டங்களுக்கு மாற்றம் உண்டு, சட்டங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இது எல்லாத்தையும் படித்தறிந்தவர்கள் மாத்திரம்தான் சட்டங்களுக்கான உயிரோட்டத்தை கொடுப்பார்கள். இயேசு தெளிவாக இருந்தார். இயேசு எப்படிப்பட்ட சட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது என்பதை படித்தறிந்திருந்தார். எனவேதான் அவர் சொன்னாரு, பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் புதிய ஏற்பாட்டு தன்னுடைய சட்டங்களையும் வலியுறுத்துகின்ற பொழுது அவர் ஒப்பிட்டு பார்த்து சொன்னார், கொலை செய்யாதே பழைய ஏற்பாட்டு சட்டம். நான் சொல்றேன், உன்னுடைய சகோதரனையும் சகோதரியோ அறிவிலேயே என்று கூட திட்டாதே என்று சொல்லி. இயேசுவனுடைய அந்த லட்சியம் எங்க இருந்துச்சுன்னா சட்டங்களுக்குள் முடங்கி கிடக்கவில்லை. சட்டங்களுக்கு பின்னிருந்த மனிதநேயத்தை மிக அழகாக தத்ரூபமாக வெளிக்கொண்டு வருகின்றது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உடனடியாக அதற்குரிய ஒரு உருவகத்தையும் ஓமையும் சொல்லுகின்றார். வெளிவேடக்காரர் என்று அவர்களை சாடிவிட்டு சொல்லுகின்றார். மாடும் கண்ணும் ஏதாவது ஓய்வு நாள்னு பார்த்து அதற்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறோமா? அதை அவிழ்த்து கொண்டு போய், அதுவும் ஒரு வேலை தான், அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுவது ஒரு வேலை. அந்த சட்டத்தை மீறத் தெரிந்த அந்த மனிதர்களுக்கு ஓய்வு நாளில் ஒரு பெண் குணமாவது விருப்பமில்லை. அல்லது சில மனிதர்கள் தீய ஆவியினுடைய பிடியிலிருந்து விடுபடுவது அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. அதான் உண்மை. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். இயேசுவினுடைய லட்சிய தெளிவு, சட்டங்களை பற்றி அவருடைய அறிவும், எப்படிப்பட்ட சட்டங்களை கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவும், அதே சமயத்தில் சட்டங்களை எப்படி மாற்ற முடியும் என்ற ஒரு லட்சியமும் அவருக்குள் இருந்ததோ அது நமக்குள்ளும் இருக்க வேண்டும். இன்றைக்கு வெற்றி சட்டங்களை அல்ல, மாறாக ஒரு மனிதனை உருவாக்குகின்ற உயிரோட்டமுள்ள சட்டங்களை, சூழல்களை அறிந்து கடைபிடிக்கின்ற உண்மையான சட்டங்களை இந்த மண்ணிற்குள் மீண்டுமாக நாம் உயிரோட்டம் பெறச் செய்ய இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே. இயற்கைந்த மலர்கள் பறித்தே தருவேணுமகு காணிக்கை, இயற்கைந்த மலர்கள் பறித்தே தருவேணுமகு காணிக்கை, உழைப்பின் பயனாய் கிடைத்த போரோளை என்னோடு இணைத்து தருகின்றே, என்னோடு இணைத்து தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கமே திறப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கிட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியாரில் உடலெடுத்து கன்னிமரை ஆளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி தம் கைகளை விரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். சாவை வென்று வாழ்வு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதரோடும் அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவன் தூயவன் தூயவன், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே நம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும், தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரர்களின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பரிசுத்தாவில் ஒன்றிப்பேன் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வழிபணியால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முதல் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனேரே, வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்து நம் ஆண்டவரின் திருவுடலும் திருரத்தமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்தில் கிடைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும். நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆணிந்து அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தானை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடிந்து அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தானை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும்.
நீர் மட்டும் போதும் இப்போதும் நீர் மட்டும் போதும் இப்போதும் ஆண்டவரே உம்முடைய அருளடியாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவேற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தை இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி, தேடுங்கள் கண்டடைவி என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எங்களுடைய பகுதி செழிப்படைவதாக. இவற்றை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தாவீதி குளமலரே ஒளி தாங்கிடும் பகல் விளக்கே ஏனை காத்திடும் மாரணகே அருள் சுரந்திடும் பேன் சுனையே. தாவீதி குளமலரே இறைவனி முதலில் உனை தெரிந்தார் கரை சீரில்லா காத்திருந்தார். இறைவனி முதலில் உனை தெரிந்தார் கரை சீரில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதி குளமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே ஏனை காத்திடும் மாரணங்கே அருள் சுரந்திடும் பேன் சுனையே. தாவீதி குளமலரே